நாங்களா யார் தெரியுதா? நீ வேலை எடுத்துக்கணே அவங்கதான். ஐயா சாமி, நான் தூக்கல. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு நீயும் முதலாளியும் ஒண்ணுதான். அது சரி. ஆமா, நீங்களாம் வேற வேலைக்கு போலியா? போய் உருப்படியா பொழப்ப பார்க்க வேண்டியதானே? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க கார்கிட்ட? உன் காரை கொளுத்தி விட வந்தோம். கொளுத்திட்டு அடுத்ததா உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி பிள்ளையும் கொளுத்து வண்டா. ஏய், ஓவரா பேசாத. என்ன பத்தி மட்டும் பேசு, என் பொண்டாட்டி பிள்ளைய பத்தி பேசாத. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாகணும், உன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஜாலியா இருக்கணும். எங்களுக்கு குடும்பமே இல்லாம பண்ண ஒன்ன குடும்பத்தோட காலி பண்றடா. ஏப்பா, நான் என்னப்பா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? என் மேல இதுக்கு இவ்வளவு கோவம்? நானும் நீங்களும் ஒரே கம்பெனிக்காக உழைக்கிறோம். எனக்கு ஒன்னும் அந்த எம்டி சொத்துல பங்கோ லாபத்துல பெர்சன்டேஜோ கொடுக்கலையே. இது கம்பெனி எடுத்த நடவடிக்கை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எங்க எல்லாரும் பேரும் கரெக்டா சொல்லு பாப்போம். இல்லண்ண, அது வந்து எங்க பேரே உனக்கு தெரியல. எங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்ட, உன்னால உயிரோட வச்சு கொளுத்துறியா? ஆமா, அது என்ன என் கையில இருக்கமா பிடிச்சிருக்க? என்னதே எதிர்காலமா? பேங்க் லோன் வாங்க போறேன். லோன் கிடைச்சதுதான் மிஷின் வரும். மிஷின் வந்தா உங்க எல்லாத்துக்கு தான் மறுபடி வேலை கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். உங்க எல்லாத்துக்காகவும் நான் தான் எப்படி கிட்ட பேசியிருக்கேன். எனக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். என்ன எப்படி சொல்றான்? ரொம்ப தேங்க்ஸ் ஃபைல விட்டதுக்கு. சொன்னதை செய்யல, உன்னையும் உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் நிம்மதியா விட மாட்டோம். கண்டிப்பா செய்வேன். பார்க்கலாம் என்ன பண்றாங்க. சும்மா விடப்படாதியா, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். பண்ணலன்னா பாத்துக்கிறேன். ஏய், சொன்னதை செய்யல, சும்மா விட மாட்டேன்டா. என்னவோ தெரியல ஷாமலா, ரொம்ப குழப்பமா இருக்கு, படபடப்பா இருக்கு. என்னவோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுது. யார நம்புறதுன்னே தெரியல. இந்த தெய்வம் கஸ்தூரி தான் எல்லார் மனசுலயும் பூந்து சரி பண்ணணும். இந்த பிரியா பொண்ணு வேற பாவம், உடம்பு தேறணும், நல்லபடியா இருக்கணும். அவளுக்கு ஒரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த காலத்திலையும் சந்தோஷத்தை மாறி வந்து நாசம் பண்றீங்க. நீ பேசாதமா, அவர் பேசட்டும், அவரே பேசணும். அவர் நம்மளை புரிஞ்சுக்கணும், மனசார ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால நீ எதுவும் பேசாத. அவர் மனசுல இருக்க கோபங்களை ஆதங்கத்தை 20-25 வருஷமா தேக்கி வச்சுட்டு இருக்காரு. அதனால்தான் நாம அவருக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியணும். அந்த வெறுப்பத்தான் அவர் நம்ம மேல கொட்டுறாரு. அந்த ஆதங்கம் கோவம் எல்லாம் தீர அளவுக்கு இன்னைக்கு அவர் பேசட்டும். அந்த கோபங்கள் குறைஞ்சி அவர் கொஞ்சம் சாந்தமாகட்டும். அவர் கோவத்துல எவ்வளவு உச்சத்தை வேணாலும் தொடட்டும். ஆனா அதோட முடிவுல நான் கொலகாரன் இல்ல, நான் கஸ்தூரிய கொலை பண்ணல அப்படிங்கிற உண்மையை மட்டும் அவர் உணரட்டும். அது போதும். அவரோட வேற எந்த வாக்குவாதமும் நம்ம செய்ய வேண்டாமா? பேசட்டும். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இருமா. என்னது, நீ கஸ்தூரிய கொலை பண்ணலங்கறத நான் ஒத்துக்கணுமா? அத நான் மனசார ஏத்துக்கிட்டு உன்னை நான் மன்னிக்கணுமா? இப்படி ஒரு நினைப்பு வேற உன் மனசுல இருக்கு. அப்படி நான் அதை ஒத்துக்கணும்னா என் கஸ்தூரி மறுபடியும் என்கிட்ட திரும்பி வரணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியம் உண்டா சொல்லியா? அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? ஊர் உலகம்னா உன்னை டாக்டரு, தெய்வம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடலாம். இந்த உலகமே மாலை போட்டு பாராட்டலாம். ஆனா என் கஸ்தூரி அவங்களுக்கு யாரோ ஒத்தியா, ஆனா எனக்கு அப்படியா? அவ என் சொந்த தங்கச்சியா, அவ என் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை இடிச்சு தள்ளிருக்க நீ. உன்னை என்னால எப்படியா மன்னிக்க முடியும் இந்த ஜென்மத்துல? நீ இங்க வந்து நிக்கிறதையே பெரிய தீட்டா நினைக்கிறனா?
உன்னை அப்புறம் எப்படியா மன்னிக்கிறத பத்தி யோசிக்க முடியும்? உன்னை என் ஜென்ம விரோதிய பாக்கறனா? ஒதுங்கி ஓரமா போறத விட்டுட்டு அப்பப்ப ஏன் வந்து என்ன முட்டிக்கிட்டு இருக்க? அண்ணே பொறுமா ராஜி, பொறுமையா என்னங்க. வேண்டாங்க, போதுங்க. சும்மா ரெடி ஷாமலா, எவ்வளவு சொன்னாலும் இந்த அறிவு ஜீவிகளுக்கு புத்தியில எட்ட மாட்டேங்குது. இங்க பாருங்க, இதோட நிறுத்திக்கோங்க. ராஜி அண்ணே, என்ன பண்ணி நீ கொஞ்சம் சும்மா இருண்ணே. பிரச்சனை வேண்டாம், நானும் பாத்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் இவ்வளவு பெரிய டாக்டர், இவ்வளவு இறங்கி வந்து யார்கிட்டயும் கை கட்டி நின்னது இல்ல, இவ்வளவு அமைதியா தலை குனிஞ்சு யார் முன்னாடியே நின்னது இல்ல. அவர் இவ்வளவு சாஃப்டா பேசுறாரு, நீங்க விட்டா பேசிக்கிட்டே போவீங்களா? இத பாருங்க, நாங்க சண்டை வேண்டாம்னு நினைக்கிறோம், நீங்க சண்டை போடணும்னு பிடிவாதமா இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, இதுதான் வன்முறை. இது வன்முறை இல்லம்மா, என் வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்து எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ பேசி அடம் பிடிக்கிற பாரு, அதுக்கு பேரு தான் வன்முறை. உண்மையை தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க, நீங்க சமரசத்துக்கு வரவும் மாட்டீங்க. அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பெரிய மனுஷன், நீங்க பேசுறது என்ன நியாயம்? இது பிடிவாதம், வரட்டு கௌரவம். வாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா உங்க பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. என் வீட்டு கூடத்திலே நின்னுகிட்டு என்னையே விமர்சனம் பண்றியா? இது எனக்கு தேவையா? ரெண்டு பேரும் வெளியில போங்க. போங்க என்றல்ல. அஜி வாமா. இருண்ணே. வேண்டாமா, வாமா போலாம். இருண்ணே. அஜி அவர் 40 வார்த்தை பேசிருக்காரு, நான் ஒரு 4 வார்த்தை கூட பேசலன்னா என் பேர் ராஜியே இல்ல. அஜி வாமா போலாம். வேண்டாமா வீணா வம்பு வேண்டாமா. மிஸ்டர் ராகவன், நீங்க நேத்து வரைக்கும் எங்க அண்ணனை கொலகாரன் கொலகாரன் பேசிருக்கீங்க, இவரும் திரும்பி பேசிருக்காரு, எகிரி எகிரி அடிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவர் ஒரு அப்பாவியா நின்னுட்டு இருக்காரு. ஏன்? தான் ஒரு அப்பாவி, நிரபராதி, கொலை செய்யல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த தைரியத்துல அமைதியா சொல்லிட்டு இருக்காரு. இருண்ணே, இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்திருக்காரு. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க, நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு நாங்க ஒண்ணும் ரத்தம் செத்தவங்க இல்ல. என்னம்மா குரல்லாம் உயருது? நீ நிக்கிறது என் வீடு, அதை ஞாபகம் வச்சுக்க. குரல வசதி பேசுறதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்க, இங்க வேண்டாம். மிஸ்டர் ராகவன், இனிமே அவ பேச மாட்டான், நான் பேசுறேன். நான் கஸ்தூரிய கொலை பண்ணல, சும்மா அதையே சொல்லி சொல்லி என்ன மிரட்டி என் பொண்ணையும் முட்டாள்தனமா மூல செலவு பண்ணி வச்சிருக்கீங்க. முதல்ல அதை நிறுத்துங்க, அவளை என்ன அப்பான்னு கூப்பிட்டு ஏத்துக்க சொல்லுங்க. ஓ, இப்ப நீ வந்தது இதுக்கு தானா? உன் பொண்ணு உன்ன அப்பான்னு ஏத்துக்க மாட்டேங்கிறா, அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறா, அதான் இப்போ உன் பிரச்சனை. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன காரி துப்புறாங்க, நீ வந்து ராகவனுக்கு புரிய வையே அப்படின்னு உன் பொண்ணு உனக்கு செய்தி அமைச்சிருக்காளா? நீ நினைக்கிறது நடக்காது கருணாகரன், இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்குமே நடக்கவே நடக்காது, நிச்சயமா நடக்காது. நீ பணிவா வந்தாலும் சரி அமைதியா வந்தாலும் சரி உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். சந்தேகத்துல கொல்றது சித்திரவதையான ஆயுட்கால சாவு. இவன் மேல நான் இன்னும் முழு கோபத்தையும் காட்டல, காட்டினா இவன் தாங்க மாட்டான், செத்து போயிடுவான். இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க உங்க தவற உணர்வீங்க. வெளியில போடா. போது, நிப்பாட்டுங்க. அநியாயமா நடந்துகிட்டு இருக்காதீங்க, நீங்களும் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப வயிறு எரிஞ்சு சொல்றேன், அந்த கடவுளுக்கு கண் இருந்தா நீங்க அல்லாட போறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியே இல்லாம இருக்க போறீங்க. வாய மூடி, நீ என்ன பெரிய இவளா, ஏன் புருஷனுக்கு போய் சாபம் கொடுக்கற? ஏற்கனவே உமேல யாரோ ஏவி விட்ட சாப ஏகப்பட்டது இருக்கு, அதனால தாண்டி இத்தனை வயசாகிய ஒரு கல்யாண காட்சி பார்க்காம இப்படி மூடியா நிக்கிறேன். இது பாரு, நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, அத பத்தி ஒரு துளி கூட நான் கவலைப்பட மாட்டேன். இவ்வளவு தூரம் நாங்க இறங்கி வந்து பேசினா நீங்க உச்சாணி கொம்புல ஏறி நிக்கிறீங்கல்ல, அந்த உச்சாணி கொம்புல இருந்து கடவுள் உங்களை கீழே விழ வைக்கல. ராஜி மாமா, சும்மா இருண்ண, எனக்கு பொறுமையே போயிடுச்சு. மன்னிக்க தெரியாத ஒரு மனுஷன், ஒரு மனுஷனா? இந்த ஆள் சர்டிபிகேட் கொடுத்துதா உன் பொண்ணு அப்பான்னு கூப்பிடணுமா? அதுக்கு 1000 வழி இருக்கு, வா நான் உனக்கு சொல்லி தரேன். வாண. இவங்க நின்ன இடத்துல ஒரு பாட்டில் இருந்த 5-6 பாட்டில் ஃபினாயில் ஊத்தி கழுவு. இவங்களோட பேசின பாவத்துக்கு தலையில தண்ணியை ஊத்திக்கிறேன்.
என்ன பண்றது? அவ பேர சொல்லாத. இப்பதான் ஒரு பெரிய பிரளயமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்ல. பொழுது பிடிஞ்சா பொழுது போனா ஸ்னேகானிய திட்டிட்டே இருங்க. ஷாமலா, அவ வாய மூட சொல்லு. எனக்கு வர கோபத்துக்கு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடும். விடுங்க, ஏங்க நடந்ததையே நினைச்சு இப்படி கோபப்பட்டு இருக்கீங்க? அதான் வந்தாங்க, பேசினாங்க, தீட்ட ஆயிடுச்சுன்னு நீங்களும் குளிச்சுட்டு வந்துட்டீங்க. அதோட விடுங்க. மனசாரலடி, அந்த கொலகார பாவி எதிர்த்தாங்க. பிரதீப் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவனை ரோட்ல மாட்டி விட்டு அடி கூட வாங்க வச்சாங்க. நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. நான் சொல்லுவேன். இத்தனை நாள் நான் பேசாம இருந்தல்ல, இப்பவாவது என்ன சொல்ல விடுங்க. உண்மையை தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஈசிஆர் பங்களாக்கு என்ன கூட்டிட்டு போக சொன்னதே உமா அண்ணி தான். அது அவங்களோட பங்களாப்பா. ஸ்னேகா நீ பாவம்ப்பா. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேங்கற. வாய பத்திட்டு உள்ள போடி. அப்புறம் உடம்பு சரியில்லாத பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். பலாரம் அரைஞ்சிருவேன். நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் உண்மையை புரிஞ்சுக்கோங்கப்பா. ஸ்னேகா நீ நல்லவங்க, உமா நீ கெட்டவங்க. ஒரு காலத்துல உமானிய கடவுளா நினைச்சு ஸ்னேகானிய எதிரியா நினைச்சவனா. அந்த தப்புக்கு தான் இவ்வளவு நாள் நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி உமானிய நீங்களும் நம்பி அம்மாவும் நம்பி ஏமாந்துராதீங்கப்பா. அவங்க விஷம்ப்பா. அவங்க உங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுவாங்க. ஏய், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீ யாரடி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்க? நீ ஆட்டின ஆட்டம் ஏமாத்தினதெல்லாம் பத்தாதா? சாந்தா இப்ப வந்து வேதம் ஒதுதா? மரியாதையா போயிடு. ஏன் இப்படி ரெண்டு பேரும் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? ஸ்னேகானி நல்லவங்க, உமானி கெட்டவங்க. இந்த குடும்பத்தையே பிரிச்சிடுவாங்கம்மா. அவங்க நடுத்தருல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்பா, எனக்கு நல்லா தெரியும்ப்பா. ஸ்னேகானிய இந்த வீட்டுல வைங்க, உமானிய இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுங்கப்பா. அவ்வளவு தைரியம் வந்துச்சா? என்னங்க என்னங்க? வேண்டங்க, அவ உடம்பு சரியில்லாதவங்க. ஏய், அவ அடிச்சதாடி சரிபட்டு வருவா. உலகாரம் பொண்ணை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறேன். அடிச்சே கொண்டாலும் பரவாயில்லப்பா. ஸ்னேகானி நல்லவங்க, நீங்க If you don't mind, என்னோட பர்சனல் ஒர்க்கா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். ஓகே சார். நீங்க லோன் மேனேஜர் பாருங்களேன், அவருக்கு எல்லா டீடைல்ஸுமே தெரியும். ஓகே சார். அவர் ரூம் உங்களுக்கு தெரியுமா? ஆ, வரும்போது பார்த்துட்டு சார். ஓகே சரி, அவர் போய் பாருங்க. லோன் மேனேஜர் பார்த்து முடிச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்களும் நானும் நிறைய பேச வேண்டியது இருக்கு சார். ஷூர், கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ சார். வாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. நான் லோன் மேனேஜர் பார்க்க வந்தேன். அது நான் தான். வாங்க. நீங்க எப்படி சரிங்க? வேற பிரான்ச்ல இருந்து ப்ரொமோஷன் கொடுத்தீங்க அனுப்பிட்டாங்க. சொல்லவே இல்லை. சொல்ற மாதிரியான சந்தர்ப்பத்தை தான் நீங்க உருவாக்கவே இல்லையே. இல்லை அது வந்து சரி. நான் ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் கம்பெனி சார்பாக வந்திருக்கேன். எப்படி ராஜசேகர் சார் தான் அனுப்பி வச்சாரு. அங்கே அத்தை மாமாலாம் சௌக்கியமா சார்? எங்க எப்படி என்ன லோன் விஷயமா பேங்க் அமைச்சாரு. பிரியா எப்படி இருக்கா? ஸ்னேகா, துவாரகேஷ், குழந்த குஷி. ஏற்கனவே நீங்க உங்க பேங்க் சீஃப் மேனேஜர். எங்க எப்படி மூணு பேருமா சேர்ந்து லோன் விஷயமா பேசியிருக்கீங்க? நீங்க கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. உங்க தங்கச்சி மீனா ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சார். எம்டி பேசினதுக்கு அப்புறம் லோன் விஷயமா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, திடீர் திடீர் நீங்கள் ஏதேதோ முடிவெடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏதோ பிரியாவுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு பேசுறீங்களா? தப்பா இல்லை ராஜீவ்? இல்லை, நீங்கள் தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இப்போ வந்தது பர்சனல் விஷயம் பேசல, கம்பெனி லோன் விஷயமா பேச. கல்யாணங்கிறது சென்சிட்டிவான விஷயம் ராஜீவ். அதுவும் பிரியாவுக்கு இப்போதான் அப்படி ஒரு விஷயம் நடந்து துரதிருஷ்டவசமா அவன் மனசு உடஞ்சி போய் உடம்பு சரியில்லாமல் பெரிய போராட்டத்தின் நடுவில் வெளியே வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் திடீர்னு அவளுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி உங்களுடைய விருப்ப விருப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றாதீங்க. பாவம், அவள் சின்ன பொண்ணு, அவள் என்ன பண்ணுவா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல. லோன் சாங்ஷன் பண்ண தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ஏன்னா மிஷினரிஸ்லாம் ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் இருக்குது, அதுக்குள்ளே சில முடிவுகள்லாம் நாங்கள் எடுத்தாக்கணும். நான் தனியால் எடுக்க முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஓகே பண்ணணும், அதுக்கப்புறம் சிக்னேச்சரில் வேணும். அதான் நீங்கள் லோன் சாங்ஷன் பண்ணணும் சார். அதான் நானும் சொல்கிறேன், பிரியா கல்யாணம் கூட நீங்கள் தனியாக எடுக்கக்கூடாத முடிவு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. நியாயமாக கல்யாணம் பண்ணி வாழ போகிறது அந்த பொண்ணு, அவள் தானே எடுக்கணும் அந்த முடிவை. நீங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலையை பார்த்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீங்கள் எதோ பேசி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்களோன்னு தோணுது. எனக்கே வேலை கற்றுக் கொடுக்குறீங்களா? அந்த பாட்டில் எதுவும் இல்லை சார். இது ஏன் ஆஃபீஸ்? என் இடத்துல எனக்கு என்ன இஷ்டமோ அதை நான் தாராளமாக பேசுவேன். உங்களுக்கு பிடிக்கலனா உங்களை யாரும் இங்கே உட்கார சொல்லி கட்டாயப்படுத்தலை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப பிஸி, புது வேலையில் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. இப்போது உங்களுக்கு உறவெல்லாம் தேவைப்படாது. அப்படியே உறவுக்காரங்க உங்களை யாராவது தேடி வந்தாலும் அவங்கள துரத்துறதுல தான் குறியாக இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வந்தவங்கள வான்னு கூப்பிட்டு அவங்க சொல்கிறது கேட்குற அளவு கூட உங்களுக்கு பொறுமை இல்லைல்ல. அதனால தான் நானும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தானே நாங்களும் பேச முடியும். சார் இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்கள். எங்கள் கம்பெனி வேறு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன். இப்போ உங்கள் ஸ்கீம்லாம் நல்லா இருக்கிறதுனால எங்கள் எப்படி உங்கள் பேங்க்கில் பிஸ்னஸ் டீல் வச்சுக்கலான்னு ஃபீல் பண்ணுறாரு. புதுசு வந்ததும் பழசை மறந்துடக்கூடாது ராஜீவ். பல சமயங்களில் நம்ம நிகழ்காலத்துக்கு மட்டும் மரியாதை கொடுத்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் தான் நிரந்தரம் நினச்சிட்ருக்கோம். பழசையும் கடந்த காலத்தையும் மறந்துடும், அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அதானே பேசினேன், நான் ஃபைலை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நீங்கள் தான் நான் லைஃபை பற்றி பேசுகிறத தப்பாக நினச்சிட்டீங்க போல இருக்கு. இல்லை, நீங்கள் நிகழ்காலம் கடந்த காலம்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. இல்லை, கம்பெனி சம்மந்தமாக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ லோன் கட்டியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, உங்கள் டிரான்சாக்ஷன் அங்கே ப்ராப்பராக இருந்திருக்கா, இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவையில்ல. அது சம்மந்தமான எந்த பேப்பர்ஸுமே இந்த ஃபைல் இல்லையே. நான் இப்போ கம்பெனி பற்றி தான் பேசினேன் சார். அந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படாதுன்னு நினச்சேன் சார். நிறைய பேருக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க, உங்கள் வளர்ச்சிக்கு அவங்கெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு மறந்துட்டீங்கன்னா எப்படி ராஜு? இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே அவங்க தான். இப்போ நீங்கள் கம்பெனி பற்றி தானே சார் பேசுகிறீங்க? இல்லை, இப்போ நான் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். ஓகே சார், நான் அடுத்த தடவை வரும்போது பழைய பேங்க் டீட்டெயில்ஸில் கொண்டு வரேன். ஒரு மனுஷனுக்கு நடந்த சம்பவங்களை வேணால் மறந்துடலாம், ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தையும் அனுபவத்தையும் மறந்துடக்கூடாது. நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நான் ஃபைல், லைஃப் ரெண்டுத்த பற்றியும் தான் சொன்னேன். ஆஃபீஸ் வேலையோடு சேர்த்து கொஞ்சம்
வீட்டில் இருக்கவங்களையும் அக்கறையாக பார்த்துக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துவீங்க, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். இவங்கிட்ட போய் கையேந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சேன்.